தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸ்மார்ட் போனில் நுண்ணீர் கிருமிகள், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா இந்த தகவல் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, இந்த தகவல் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நுண்ணீர் கிருமிகள் இருக்கிறதா தற்போது ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கழிவறைகள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை விட பாக்டீரியாக்களை விட இதில் வந்து நுண்ணீர் கிருமிகள், ஐ மீன் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நுண்ணீர் கிருமிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக கழிவறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று விதமான நுண்ணீர் கிருமிகள் அல்லது பாக்டீரியாக்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 12 வகையான நுண்ணீர் கிருமிகளும் பாக்டீரியாக்களும் இருக்கிறதாக இந்த ஆய்வில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாக்களையும் ஐ மீன் இந்த நுண்ணீர் கிருமிகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிருமி நாசினியாலும் அழிக்க முடியலை அப்படின்னும் அந்த ஆய்வில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசினுடைய தேசிய செல் அறிவியல் மைய ஆய்வாளர்கள் இங்கே அவங்க நிகழ்த்தின ஒரு ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் திரையில் மூன்று விதமான நுண்ணீர் கிருமிகள் இருக்கிறதா அந்த ஆய்வில் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க நம்மக்கிட்ட அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த நுண்ணீர் கிருமிகளால் இந்தியாவில் பெரிய அளவில் இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரல. ஏன்னா உலக அளவில் தற்போது சிறு சிறு விதமான பாதிப்புகள் வந்துகிட்டு இருந்த போதிலும் இந்தியாவில் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் வரல. இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை மெல்லிய துணியை கொண்டு அடிக்கடி அந்த ஸ்மார்ட் ஃபோன் திரையை வந்து சுத்தம் செய்யுங்க, அதாவது தொடங்க அப்படின்னு அவங்களால அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த மெல்லிய துணியை கொண்டு நீங்கள் வந்து சுத்தம் செய்யப்படும் பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஐ மீன் உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் செய்த நிலையில தான் நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து இந்த மெல்லிய துணியை கொண்டு சுத்தம் செய்யணும் அப்படின்னு அவங்களால அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.